அவர் மாடு மேய்க்கத்தாங்க லாய்க்கு, அவர் அரசியலுக்கே லாய்க்கு இல்லைங்க. அவர் வந்து மாடு மேய்க்கதான் லாய்க்கு. மாடு மேய்க்கிறது பத்து பொருத்தம் அண்ணாமலைக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து பிரதமர் யாரா? நொண்டிச்சார் நாற்காலியில் உட்கார்ந்தா கவனம் ஃபுல்லாக அந்த காலில் தான் இருக்கணும். நாற்காலியோடைய கவனம், கண்ணுடைய கவனம் காலில் தான் இருக்கணும். எப்போ கவுத்து விடுவாங்கன்னு தெரியாது. நாலு சீட்டு வாங்க, சீட்டே இல்லையாம்மா அவருக்கு. அவரே வர உங்களுக்கு தலையில் அச்சுக்கு போகிறாரு பார்த்தீங்களா? எனக்கு சீட்டே கிடைக்கலையே, ஒன்றுமே கிடைக்கல. எதுக்கு இந்த இது பந்தா எதுக்கு? என்னன்னு அவர் மேலே என்ன கோபம் அப்படின்னா, ஜிஎஸ்டி வரிகள் அதில் கொஞ்சம் அவஸ்தை. அப்புறம் வந்து இந்த பணம் மாற்றும் போது நிறையா மன வழிகள், மன வேதனைகள். அது நாங்கள் கூட ரொம்ப அவசரப்படும். அந்த எடுத்ததோடு 2000 ரூபா கொடுப்பாங்க, 2000 ரூபா இல்லை 500 ரூபா இல்லை சின்ன லட்சத்தில். நான் அழைச்சி திரிஞ்சு ஒரு பயங்கரமான அவர் மேலே ஒரு வெறித்தனமான கோபமாக ஆயிடுச்சு. மக்கள் தமிழ்நாடு 39 சீட்டு திமுக பெற்றதில் எங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி. ஒரு சீட்டு கூட பாஜகவோ அதிமுகவோ பிடிக்கல. அவங்களுக்கு கிடைக்காது. எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி பணமே எதுவுமே தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. மழைநீர் இருக்குன்னா மழை வந்து தூத்துக்குடி நாசமானது வந்து பார்த்துட்டு போனாங்க, ஒன்றும் செய்யணும். ஆளுங்கட்சினா எப்பவுமே வரும். இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாற்றம் கிடையாது. 39 தமிழ்நாட்டில் திமுக அப்படிங்கிறது இல்லைம்மா. ஒரு ரேப்னா ரெண்டு பேர் ஒன்றுமா? ஒரு ஆள் ஓடி ஜெயிச்சதில் போதுமே இல்லை. ஜெயிலில் இருக்கும் போது இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயமான விஷயம். அவங்க இங்கிட்ட என்கிட்டன்னு தாவிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட கட்சி அவங்களே பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு கட்சி ஒன்றா இருந்தாங்களே அதிமுக வந்திருப்பாங்க. ஒரு 20 சீட்டு தாராளமாக அவங்க வந்திருப்பான். யார் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யப்படுத்தணும். நம்ம வேலைக்கு வந்தால் தான் நம்மளுக்கு சரி. போட்டி இப்போ கேட்க வராங்க, எல்லாருக்கும் நல்லது சொல்கிறேன்றாங்க, இன்னும் செய்ய மாட்டாங்க. மோடியோ சொன்னார், எல்லாருக்கும் பேங்க்கில் காசு போட்டு வருவாங்க. இப்போ இருக்க ஒன்றுமே பண்ணல. இது வந்து வந்து அடுத்த மதத்தை புண்படுத்தி அவங்க பேசுகிறாங்கிறதுனால வந்து அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே சீட்டு கிடைக்கல. ஏடிஎம்கேக்கும் சரி, பிஜேபிக்கும் சரி, எந்தவங்களுக்குமே வந்து ஒரு சீட்டு கூட ஒரு இடத்துல கூட கிடைக்கல. இது வந்து வந்து இங்கே வந்து எல்லா மக்களும் வந்து அண்ணன் தம்பி தாயாப்பிள்ளையாக தான் பழகிறாங்க. இவங்க வந்து மதத்தை வச்சு கோயில் இடிக்கிறேன், மசூதி இடிக்கிறேன், சர்ச்சை இடிக்கிறேன், உங்கள் நீங்கள் வேறு நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க, தூண்டி விடுறாங்க. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் ஏற்க மாட்டாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக தான் நினைக்கிறாங்க. அதனால் அவங்க இது எடுபடலை. ஸோ இது என்னன்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டை அடி தான். அதாவது இனிமேலாவது அவங்க திருந்தணும். அதாவது இப்போ வந்து மெஜாரிட்டியாக வரலைன்னா கூட வந்திருக்காங்க மேலே டெல்லியில் வந்திருந்தா கூட இனிமேலாவது திருந்தணும். திருந்தினா தான் அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஒரு லெவல் கிடைக்கும். நொண்டிச்சார் நாற்காலியில் உட்கார்ந்தா கவனம் ஃபுல்லாக அந்த காலில் தான் இருக்கணும். நாற்காலியோடைய கவனம், கண்ணுடைய கவனம் காலில் தான் இருக்கணும். எப்போ கவுத்து விடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிதிஷ்குமார், சந்திரபாபுலாம் பெரிய அரசியல்வாதிங்க. இவங்களை விட அவங்க பெரிய ஆளுங்க. ஆர்எஸ்எஸ்காரன் அவங்கக்கிட்ட இது கஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தனக்குத்தானே வெட்டிக்கிட்டாங்க குழி அவங்க. தனக்குத்தானே வெட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு. அவ்வளோதான், துரோகம் செஞ்சால் அதுதான் பாடம். அண்ணாமலை வந்து கண்டிப்பாக 4 சீட்டு வாங்குவோம். சீட்டே இல்லையாம்மா அவருக்கு. அவரே வர உங்களுக்கு தலையில் அச்சுன்னு போகிறாரு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? தலையில் அச்சுன்னு போகிறாரு. எனக்கு சீட்டே கிடைக்கலையே, ஒன்றுமே கிடைக்கல. எதுக்கு இந்த இது பந்தா எதுக்கு? அவர் வந்து மகானு அப்படி எப்படின்னாரு மோடியை பற்றி. தப்பாக சொல்கிறேன் எடுத்துக்காதீங்க. நான் தமிழ்நாட்டில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன், இந்தியாவில் நடக்கிறது தான் சொல்கிறேன். ஒரு மகான் என்பது எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். நாட்டுக்காக ஏதாவது ஒரு இது செய்யணும். என்னத்தான் செஞ்சார் அவர்? 2000 ரூபா நோட்டு ஆளாக காணும், 500 ரூபா நோட்டு கிழிஞ்ச நோட்டு தான் வருது. கரெக்டாக இல்லையா? ஆ, 2000 ரூபா நோட்டு வருதா? இப்போ ஒரு நோட்டு உங்ககிட்ட காட்டுங்க. முடக்கிட்டாங்கன்னா ஏன் முடக்கினாங்க? 2000 ரூபா உருவாக்கிட்டு முடக்கிட்டாங்க, அதை ஏன் முடக்கணும்? கரெக்டாக இல்லையா? ஆள்றதுக்கு ஆண்டாலும் ஆண்டவனும் ஒருத்தாங்கிறோம். அவர் ஆண்டவனை நான் வணங்கினாங்களா? கன்னியாகுமரி அங்கங்கே போய் வணங்குறேன். அந்த மாதிரி ஒரு ஆண்டவன் இருக்காங்களா? அவர் வணங்குவார். நல்லது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேங்க. நான் இலவச பஸ்லாம் கொடுத்துருக்காரு, சில வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்ததுனால மக்களுக்கு உதயசூரியன் மேலே, அவங்க அப்பா கலைஞர் மேலே, உதயநிதி ஸ்டாலின் மேலே, தளபதி மேலாம் ஒரு நம்பிக்கை. இன்னும் மேலே மேலே வித்தியாசமாக கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு நல்ல நல்ல நற்பணிகளை செய்வாங்கிற நம்பிக்கையில் இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதிமுக நான் கேள்விப்பட்டது அவர் நின்ன தொகுதியிலே வாரணாசிலேயே அவர் தோத்துட்டு தான் கேள்விப்படுறாங்க. நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு அவர் மேலே என்ன கோபம் அப்படின்னா, ஜிஎஸ்டி வரிகள் அதில் கொஞ்சம் அவஸ்தை. அப்புறம் வந்து இந்த பணம் மாற்றும் போது நிறையா மன வழிகள், மன வேதனைகள்.
அது நாங்க ரொம்ப அவசரப்படுவோம். அந்த இடத்துல வந்து 2000 ரூபா கொடுப்பாங்க, 2000 ரூபா இல்லை 500 ரூபா இல்லை சில்லறை கில்லறைனு அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு பயங்கரமான அவர் மேல ஒரு வெறித்தனமான கோபமா ஆயிடுச்சு மக்கள் மேல. அதனால தாமரை அங்க மலர முடியாம போட காரணம் ஆளுங்கச்சுன்னா எப்பவுமே வரும். இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது, இது மாற்றத்துக்கு ஒன்றும் வேற. ஆனா எல்லா சீட்டுமே 39 தமிழ்நாட்டுல திமுக அப்படிங்கிறது இல்லம்மா, ஒரு ரேஸ்னா ரெண்டு பேர் ஒண்ணும் ஒரு ஆள் ஓடி ஜெயிச்சதுல போஜனமே இல்லையே. ஜெயலலிதா இருக்கும் போது இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது நியாயமான விஷயம். எதிர்கட்சியே யாருமே இல்லை, பிஜேபி தான் உள்ள வந்துகிட்டு இருக்குது. எடப்பாடி சொல்லவே தேவையில்லை நிலைமை என்ன ஆகிட்டு இருக்குது. அதனால ஆள் இல்லாத ரேட்ல ஓடி ஜெயிச்சு கப்போங்கிறது மாதிரி தான் இது. என்ன பொறுத்த அண்ணாமலை கூட ஜெயிக்கலாம் அவரு சொல்லிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டில். உங்க பணம் போல விளையாண்டு என்ன மக்கள் செஞ்சிருக்காரு அதே தானே செய்யப்படுது. நல்ல விஷயங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு திமுக பெற்றதுல எங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி. பாஜக அமைக்கிறத பத்தி எங்களுக்கு ஒண்ணு மாநிலத்துல நாங்க வந்துட்டு எப்பவுமே சென்டா இருக்கும் போது எங்களுக்கு அது ஒரு தைரியம் தான். அவங்களோட கட்சி அவங்களே பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு கட்சி ஒன்னா இருந்தாங்களே அதிமுக வந்திருப்பாங்க, 20 சீட்டு தாராளமா அவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கு நாங்க குறிப்பாக முடியும். இந்த வளர்ச்சி மக்களுக்கானது, மாநில சுயாட்சிக்கானது வழி, அவ்வளவுதான். 99 தான் காங்கிரஸ் பிடிச்சிருந்தாலும் மாநில சுயாட்சிகளுக்கு நல்லது. மாநிலங்கள் உரிமை தடுக்கப்படாது. தேசிய கட்சினா அந்த உரிமை இந்த 303 இடம் பிடிச்சா எந்த சட்டத்தை வேணாலும் யாருக்கிட்ட கேட்காம நிறைவேற்றலாம். ஆர்எஸ் கட்சி கொடுக்குற அசண்டாவை இனிமேல் அந்த மாதிரி நடக்க முடியாது. பிஜேபியே வந்தால் கூட நான் நிதிஷ்குமாரையோ இல்லை இவரையும் கேட்டு தான், சந்திரபாபு நாயுடையும் கேட்டு தான் செய்ய முடியும். அவங்க ஆட்டத்துக்கு இஷ்டத்துக்கு ஆட முடியாது. வேணால் ஒரு மாநிலத்தையே இப்போ யூனியன் பிரதேசமாக பிரித்து துண்டு துண்டு ஆக்கினது மாதிரி இனிமேல் ஆக்க முடியாது. யார் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய கொடுத்துருங்க. நம்ம வேலைக்கு வந்தால் தான் நம்மளுக்கு சொல்லு. போட்டி இப்போ கேட்க வராங்க, எல்லாருக்கும் நல்லது சொல்கிறேன்றாங்க, இன்னும் செய்ய மாட்டாங்க. மோடியும் சொன்னார் எல்லாருக்கும் பேங்க்கில் காசு போட்டு வருவாங்க. இப்போ வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. விலைவாசி ஏற்றி வாங்க எல்லாமே. கேஸு கம்மியாக இருந்தது, இப்போது 1500 ரூபா 1500 ரூபா வாங்கிக்கிறாங்க. எல்லாமே கம்மி பண்ணால் திரும்ப அடுத்த 5 வருஷத்துக்குமே பாஜக தான் ஆளுங்க. அவர் மாடு மேய்க்கத்தாங்க லாய்க்கு, அவர் அரசியலுக்கே லாய்க்கு இல்லைங்க. அவர் வந்து மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. 10 பொருத்தமும் அவர் கரெக்டா இருக்கு. மாடு மேய்க்கிறதுக்கு 10 பொருத்தமும் அண்ணாமலைக்கு கரெக்டா இருக்கு. வேற எந்த இதுக்கு லாய் கிடையாது. அரசியல் அவருக்கு லாய்க்கே கிடையாது. அடுத்து பிரதமர் யாரா? நாட்டோட பிரதமரா வந்து வேற ஒரு நல்ல ஒரு மனித தன்மை உள்ள ஆளு, ராகுல் காந்தி மாதிரி உள்ள ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும். அதாவது டிமுக நாம் வீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து மிக பெருமை, இதுதான்மா பெருமை தான்மா அது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் வரணும். ஏன்னா அவங்க நல்லது செய்கிறாங்க எல்லாத்துக்கும், நம்ம பெண்களுக்கு முதற்கு அனைத்தும் நல்லது செய்கிறாங்க. பாஜக வந்தது வந்து 100க்கு 100. அண்ணாமலை நல்ல மனிதர், நல்லா படித்தவர், அவர் ஐஏஎஸ் படித்தவர், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிறாரு, தவறான வார்த்தையில் பயன்படுத்த மாட்டார், அது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா சில பேருக்கு தாமரை பிடிக்காதுங்க, சில பேருக்கு மோடியை பிடிக்காது, இதுதான் உண்மையான உண்மை. அதனால தாமரை இங்கே மலர்றதுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதுமோ அதிமுகவுக்கு நல்ல முகம் இல்லைங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டான முகம் இல்லை, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு உண்டான முகம் இல்லை. இவருக்கு இவர் முகம்னா என்னன்னா, பல மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருந்தா இவர் எடப்பாடின்ற ஒருத்தர் முகம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதனால கூட அவர் தோத்து போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். சந்திரபாபு நாயுடு பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க போறாங்க. டக்குன்னு அவர் மாறினார்னா எங்களுக்கு காங்கிரஸ் நாங்க மேல வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். இந்தியா கூட்டணியோட வளர்ச்சி பத்தி, இந்தியா கூட்டணி எப்பவுமே இனிமே வளர்ந்துகிட்டே தான் போகும், இனிமே இறங்காது, ஏறு முகநயமா தான் இருக்கும். இப்போ இந்தியா கூட்டணியில் இப்போ பிரதமரே ஆகக்கூடாது. இவங்களை ஆட விட்டு இவங்களை அவங்க அழி அவங்களுக்கு அவங்களே அழிச்சுக்கிட்டு வர்றதுக்கு மாதிரி பார்த்துறோம்.
இப்போ இவங்க இங்கே ஆனோம்னா அது இந்த பொருளாதாரத்தை சீர்செலுத்த முடியாது. அதனால் இவங்களுக்கு இவங்களும் அழிச்சுக்கணும், இதில் அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் இன்னும் மத்திய பிரதேசம், ஒடிசா, கர்நாடகா அந்த மாதிரி மாநிலங்கள் கொஞ்சம் திருந்தினா இன்னும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அகிலேஷ் யாதவ் நான் நல்லா இது பண்ணியிருக்காப்புல, உங்களை மாதிரி ஒரு யூடியூப் அங்கே ஒரு இது பையன், 29 வயசு பையனும் அவரும் நல்லா செயல்பட்டுருக்காரு, ஒரு விழிப்புணர்வானது கொடுத்துருக்காரு. இப்போ எதிர்பார்த்ததில் பீகாரும் டெல்லியும் அந்த முதல்வரும் கொஞ்சம் இதாகி போனாங்க, அவங்களும் கொஞ்சம் செயல்பட்டுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சுயேஷ் கோபி அது ஒருத்தன் ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லாமல் அவன் சொந்த செல்வாக்கில் தாம்மா ஜெயிச்சிருப்பான், ஒரு நடிகர் அவ்வளோதாம்மா. இப்போ பிஜேபி எல்லாம் வந்தது அந்த அளவில் இல்லையன்னா கேரளா தமிழ்நாடு 95% 98% படித்தவங்க பகுத்தறிவு உள்ளவங்க, அதனால் வர முடியாது. யார் வந்தாலும் ஏழை மக்களுக்கு செய்யுங்க, இளைஞர்களுக்கு செய்யுங்க, ஊனமுற்றவர்களுக்கு செய்யுங்க, கண்பார்வை இல்லாதவர்களுக்கு செய்யுங்க, படிச்சுட்டு வேலை இல்லாத ஏழைகளுக்கு செய்யுங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எப்போவுமே மக்கள் மனதில் நீங்கள் முதல்வராக இருக்கலாம். இந்த 5 வருஷம் இல்லை, அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு சிலர் எம்ஜிஆர் மாதிரி சீட்டை விட்டு கொடுக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து ஏழைகளை செய்யும்.